பிரைஸ் த லாட் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நாம் தொடர்ந்து எதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் சுகத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் ரொம்ப முக்கியம் இது சுகம் மாத்திரம் இல்லை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அதோடு கூட சேர்ந்து எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகிறது ரொம்ப முக்கியம் இது சுகம் சொன்னால் நீங்கள் ஈஸியாக அதை கற்றுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அதனால தான் அதை நம்ம எடுக்கிறோம் அல்ல சுகம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார் எடுப்போம் ரோமர் எழுதின நிருபத்தில் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிட்டோம் அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் வார்த்தையினாலே வரும் இங்கே வெறும் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லியிருக்கு ஆனால் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் கிரீக் டிரான்ஸ்லேஷன்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது வரும் எல்லோரும் ஆமையும் சொல்லுங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வேர்டுன்னு சொல்லியிருக்கு அல்ல லூயா இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கேட்கும் உங்களுக்கு என்ன வருமா விசுவாசம் வரும் அதனால தான் சுவிசேஷங்களை நீங்கள் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் வாசிக்க வேண்டும் அதிகமாய் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் எல்லோரும் ஆமேன்னு சொல்லுங்கள் அல்ல லூயா அப்ப பாருங்க விசுவாசம் பரிதாபித்தினால் வராது எல்லோரும் சொல்லுங்க பரிதாபப்பட்ட விசுவாசம் வராது கஷ்டத்தையும் வேதனையும் பலவீனத்தையும் வியாதியும் பேசுவதனால் என்ன வராது விசுவாசம் வராது அதனால வராதத பேசாத இருக்கிறது நல்லது எவ்வளோ பேர் அம்மையன் சொல்றீங்க அல்ல லூயா அப்போது விசுவாசம் இதெல்லாம் பேசுவதுனால் வராது விசுவாசம் கேள்விப்படுவதனாலே வரப்போகிறது விசுவாசம் கேட்பதினால் வரும் ஜபித்தான் வரும்னு பைபிள் சொல்ல பாருங்க பைபிள் தான் நமக்கு வழிகாட்டி விசுவாசத்துக்காக ஜபிங்கன்னு சொல்ல ஜபிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் மெயின் கான்செப்ட் என்னன்னா விசுவாசம் வரணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் கேள்விப்பட வேண்டும் கேட்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவைகளை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் விசுவாசம் வரும் விசுவாசம் கேள்வினாலே வரும் சத்தியத்தை கேள்னால் வரும் சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் விசுவாசம் வரும் அல்ல லூயா விசுவாசம் எப்படி வரணும் சத்தியத்தை நீங்கள் கேட்கும் போது வரப்போகிறது அல்ல லூயா சத்தியம் என்ன என்ன ஆண்டு சொல்றாரு சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை சத்தியம் யாரு அவர்தான் சத்தியம் இயேசுதான் சத்தியம் அந்த இயேசுவை நீங்கள் அறியும் அறியும்போது இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வரக்கூடியதா இருக்கிறது வியாதியின் கட்டிலிருந்து சாம்பத்தின் கட்டிலிருந்து பாவத்தின் கட்டிலிருந்து அதுல இருக்கிறவர்களுக்கு நீங்கள் எதை பேச வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் நீங்கள் ஜனங்க கிட்ட போய் அவங்க பாவத்தை குறித்தும் அல்லது அவங்களுடைய பிரச்சனையை குறித்தும் வேதனையை குறித்தும் அல்லது அவங்களுடைய சாமியை குறித்தும் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் எதை பேச வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் பேச வேண்டிய நேரத்தில் பேசலாம் குழந்தை பிறந்த பிறக்கு தான் அதனுடைய தொப்புல என்ன பண்றாங்க கட் பண்றாங்க அது உள்ளவே கட் பண்ணிட்டு என்ன ஆயிடும் செத்துரும் அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே போய் அந்த சாமியெல்லாம் பத்தி பேச வேண்டாம் நம்ம எல்லோரும் சொல்லுங்க சத்தியத்தை பேச வேண்டும் இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார் இயேசு உங்களை ரட்சிக்கிறார் இயேசு உங்களுக்கு சுகத்தை தருகிறார் இயேசு நல்லவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் இதைதான் பேச வேண்டும் இயேசு சொன்னாரு சத்தியத்தை அறிய வேண்டும் ஜனங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க சத்தியத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் அவங்க எதுவுனாலும் செஞ்சுக்கிட்டோம் எதுவுனாலும் செய்யட்டோம் இங்கே போட்டு வச்சுக்கிட்டோம் அங்கே போட்டு வச்சுக்கிட்டோம் நெத்தி ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம் பூ வச்சுக்கிட்டோம் எதுவுனாலும் வச்சுக்கிட்டோம் என்ன ஒருத்தர் கேட்டார் பாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் அவர் மாலை போட்டிருக்கிறாரு எத்தனை மாலை போட்டிருக்காரு ஒரு மாலை போட்டிருக்காரு நாலு மாலை போட்டுன்னு வர சொல்லியா சர்ச்சைக்கு வர சொல்லு மாலை போட்டு சபைக்கு வரக்கூடாதுன்னு பைபிளை சொல்லவில்லை இந்த வாரம் நான் இங்கே உட்கார்ந்துருந்தேன் அப்போது ஒரு செய்தித்தாளை பார்த்தேன் விண்ணப்பம் பண்ணுறாங்க பெண்களும் ஐயப்பசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி தேவை ஆனால் தேவ நீங்கள் அனுமதி கேட்குறாரு நான் உங்களுக்குள்ளே வரேன்னு கரனு தட்டி கத்திரை மகிமைப்படுத்தலாமா ஹாலே லூயா கவர்மெண்டில் அனுமதி கேட்கறாங்க பெண்கள் ஐயப்பசாமி கோயில் உள்ள போகணும் ஆனால் அதை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இயேசு நம்ம கிட்ட அனுமதி கேட்குறாரு நான் உங்களுக்குள்ள வரலாமா எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா அல்ல லூயா அவங்க அனுமதி கேட்குறாங்க இங்கே அவர் நம்மகிட்ட அனுமதி கேட்குறாரு எல்லாம் இடத்த கொடுத்துட்டீங்க ஏசு மட்டுந்தான் பேசணும் வேற எதையும் பேசக்கூடாது அங்கே பாஸ்டை பற்றி எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எதையும் பேசக்கூடாது அல்ல லூவியா சபையை பற்றி பேசு சபை பெருமை பாஸ்ட் பெருமைலாம் தான் நமக்கு தேவை கிடையாது நம்ம யாருடைய பெருமை தான் நம்மளுக்கு தேவை இயேசு தான் நம்முடைய பெருமையாக இருக்க வேண்டும் அப்போ வெளியே போகும்போது இயேசு குறித்து பேசி பாருங்களேன் அல்ல லூவியா என்னை கேட்டாங்க ஒரு அம்மா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஊதியம் செய்யும் போது கல்லில் இருக்கும் இருக்கும்போது உங்கள் சபைக்கு வந்தால் பொட்டு வைக்கக்கூடாது உங்கள் சபைக்கு வந்தால் பூ வைக்கக்கூடாதுன்னு வீங்க நான் கேட்டேன் அம்மா நீங்கள் எவ்வளோ பொட்டு வைப்பீங்கன்னு கேட்டேன் என்ன தம்பி இப்படி கேட்குற எவ்வளோ வேணாலும் பொட்டு வச்சுக்க எவ்வளோ வேணாலும் பூவை வச்சுக்க நீ வா ஃபஸ்ட்டு சபைக்கு வா உடனே எல்லாம் மாறிப்போச்சு ஹால லூயா அதை முன்னாடி அதான் சொல்லலாம் தொப்புள்ள உள்ளவே கட் பண்ணிட்டோம்னா புள்ள உள்ள செத்துடும் அது ஃபஸ்ட்டு பிறக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கழுவி மொழுவி கட் பண்ணுறதை கட் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம் அதெல்லாம் ஒத்துக்கும் இளவராமையன் சொல்லுங்க ஏன்னா உயிர் வாழணுமே அது ஃபர்ஸ்ட்டு வெளியே வந்தாதானே தானே தேவனை பற்றி சொல்கிறவங்க எந்த சாமியை பற்றி என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க சாமியை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் ஏன்னா அவங்க சாமி ஒன்றும் இல்லை என் கண்ணுக்கு அது தெரியாது என் சாமி தான் எனக்கு பெருசாக இருக்குது எவ்வளோ பேர் ஆமின்னு சொல்கிறீங்க உலகத்திலுக்குள்ள உங்களில் இருக்கிறவர் நாங்கள் போபால ஊழியம் செய்யும் போது நானே மனைவியும் அவங்க சிஸ்டர் பிங்கியும் ஊழியம் செய்யும்போது எதிர்க்க ஒரு வீடு காலையில்னால் போய் உட்காந்துருவோம் சாயங்காலனா ஒரே ஆத்துமா ஒரே ஃபேமிலி தான் அவங்ககிட்ட நல்லா பழகிட்டாங்க அவங்ககிட்ட பழகிட்டோம் அவங்க வீட்டில் ஒரு கோயிலே வச்சுருக்காங்க அங்கே உள்ள அவங்க ஹிந்திக்காரங்க வேறு நான் அறகுறை ஹிந்தி நான் பேசுனா அவங்க சிரிப்பாங்க அவங்க என்கிட்ட இங்கிலீஷில் பேசுவாங்க அவங்க பேசும்போது நான் சிரிப்பேன் ரெண்டு பேர் சிரிச்சிப்போம் இப்படி இருக்கும் போது ஒரு பைபிள் அவங்ககிட்ட கொடுத்தோம் இதை படிங்க டெய்லி படித்தாங்க பாருங்கள் டெய்லி படித்து படித்து படி இது வரைக்கும் ஏசு அறியாதவங்க படித்து 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 சில டவுட்ஸ்லாம் கேட்பாங்க அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம் கரெக்டாக ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு என்னைக்கும் போகிற மாதிரி போனேன் ஒரு பெரிய மூட்டை கட்டி வெளியே இருந்தது நான் அதை கவனிக்கவே இல்லை பாரிசா இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க என்னங்க இதுன்னு கேட்டேன் நான் என்னன்னு எனக்கு தெரியலையே இல்லை அதெல்லாம் வந்தது அந்த சாமியெலாம் தூக்கி வெளியே வச்சிட்டேன் நான் ஒன்றுமே பேச சொல்லவே இல்லை நான் ஒன்றுமே பேசலை ஏன் நான் அங்கே சொன்ன ஆட்சி கொண்டு கொண்டு போட்டோனால பயங்கரம் வர அமிச்சாங்க நான் ஒன்றும் சொல்ல நான் நம்ம சாமியை மட்டும் தான் சொல்லிடுங்க பயப்பில்லை நம்ம எதுக்கும் பயப்பு அங்கே ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் இருக்கிற இடம் ஒரு கிறிஸ்தவங்க கூட கிடையாது கோட்ரா சுல்தானாபாத் அப்படின்னு ஒரு இடம் ஒரு கூட கிடையாது எங்களை அடித்து போட்டால் கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா அப்போலாம் செல்ஃபோன் கூட கிடையாது ஃபோன் தான் எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது அந்த அளவுக்கு வசதி கிடையாது எங்கன்னா பக்கத்து வீட்டில் அவங்க சொன்னாதான் அவங்க சப்போஸ் தூக்கிட்டு வாழ்கிற கூப்பிடிங்கன்னா வச்சுட்டாருன்னா அவ்வளோதான் அவர் ரொம்ப நாள் ஃபோனே வராது சென்னையிலேருந்து ஆனால் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தேவனுடைய ஞானத்தில் ஊழியம் செய்யும் போது அந்த ஜனங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரூட் அவங்க ஹேலலூயா நாலு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணிச்சான் எனக்கு கன் வாங்கி தரணும்னு கேட்டுச்சா அவங்க அம்மா சொன்னாங்களாம் பாதிரி சாப்பிட்டு போய் கீழே அவர் சொன்னால் வாங்கி தரேன் நேராக ஓடியா குட்டி பசங்க இப்போ பெரிய பசங்க காலேஜ் பசங்க இன்னைக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கரண்தேட்டி கத்திரக்கு மகிமை ஹேலலூயா அவங்களாம் கூப்பிட்டுருக்கேன் வருவாங்க எனக்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்போ அவங்க சொன்னாங்களாம் பாதிரி சாப்பிட்டப்போ கேளு நான் வாங்கி தரேன் அவங்க அப்பா அம்மா நல்லா தாய் தகப்பேன் ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப குட்டி பசங்க ஓடியாதுங்க ஓடி வந்து பாதிரி சாப் எனக்கு துப்பாக்கி வேணும்னு கேட்டதுங்க அதுங்களை உட்கார வச்சு நம்மலாம் இயேசுவின் பிள்ளைங்க நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுன்தான் அதுக்கப்புறம் அவங்க அதை கேட்கவே இல்லை ஹாலூயா பாருங்கள் நம்ம தேவனை பற்றி பேசும்போது ஒலி உள்ளே போயிடுச்சுனா இருளெல்லாம் வெளியே நீங்கிவிடும்

அல்ல லூயா ஏசு உள்ளே வந்துட்டால் போதும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார் நம்ம சரி பண்ண நினைக்குமாதான் தான் தப்பாக போயிடும் அல்ல லூயா பார்த்த உடனே நம்மளுக்கு எது தான் தெரியணும் அவர்களை ஒரு ஆத்மாவாய் காண வேண்டும் அவங்க மேலே கோபமாக பார்க்கக்கூடாது இதை செய்யாத இது வைக்காத அதை வைக்காத இதை எடுக்காத நம்ம சொல்ல வேண்டாம் எல்லாம் தானாக போயிடும் இல்லை ஒரு ஆமையும் சொல்லுங்கள் அல்ல லூயா இயேசுவின் அன்பு சுனாமி போல் வரும்பொழுது சுனாமி வந்து என்ன ஆகிடும் எல்லாம் அடிச்சிட்டு போயிடும் இயேசு நண்பு சுனாமி போல வரும்போது எல்லாம் போய் மீதி நம்ம தான் நிற்போம் ஹாலலூயா எல்லாம் சரியாயிடும் அவர் பீடி பிடிக்கிறாரு சிகரெட் பிடிக்கிறாரு குடிக்கிறாரு வரலாங்க சபைக்கு வாங்க எல்லாம் மாறிடும் ஹலலூயா எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்ல லூயா அன்று சொன்னார் இல்லையா நீங்கள் சொல்கிற சமாதானம் யார் அதை பெற்றுக்கொள்கிறாங்க அவங்களுக்கு அது போகும் அல்ல லூயா சமாதானத்தின் தேவன் அப்போ என்ன சொல்கிறாருன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் பேச வேண்டும் சத்தியம் பேசும்போது ஜனங்கள் கேட்க வேண்டும் ஒரு கேட்கறாங்களா சொல்லுங்க சத்தியத்தை பேசும்போது சத்தியத்தை கேட்கணும் அது கேட்கும் போது விடுதலை உண்டாக்கப்படுகிறது கத்தன் நம்மை விடுவிக்கிறார் இதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அதான் ஜனங்கள செய்ங்களா இதை தூக்குறாங்க அதை தூக்குறாங்க நாற்பது நாள் இங்கே போறாங்க மலை ஏறுறாங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம் நீங்க கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அதுதான் ரொம்ப ஈஸி உட்காந்து கேக்குறீங்க பாருங்க ரொம்ப நல்லா கேக்குறீங்க நான் எங்க போறாலும் நம்ம ஜனங்களை பத்தி சொல்லுவேன் எங்க ஜனங்க ரொம்ப நல்லா கேட்பாங்க ஹலலூயா ரொம்ப அருமையா கேட்குறீங்க எல்லாம் அமேன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னன்னா சத்தியம் என்ன எல்லாரையும் சுகப்படுத்த விடுவிக்க இயேசு சித்தமுள்ள இருக்கிறார் இதுதான் சத்தியம் அவங்கள இப்படியே சொல்லுங்க இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்களேன் ஏசு வந்து உங்களை குணப்படுத்தி விடாருங்க எந்த பிரச்சனும் சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு நாள் அவரை நான் எதிர்கூட பார்க்கல ஃபோனில் யாரோ ஒருத்தர் திரண்டு பேசினாங்க யாரோ நம்பர் கொடுத்து வேற விஷயமா பேசும்போது அப்போ நான் சொன்னேன் கத்துறவங்களை நல்லா வச்சிருப்பாருங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாருங்கன்னா அந்த எண்ட்லேருந்து சற்று நேரம் சத்தமே காணும் ஹலோ அப்படின்னு ஐயா நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கியான்னு சொன்னாங்க யாருன்னே தெரியல ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா சபைக்கு போறவங்களா தெரியல நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன் அவங்க வா இந்த உலகத்தில் நல்ல வார்த்தையே இல்லை இந்த நேற்று யாரோ நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாங்க நியூஸை பார்த்தா கூட நம்மளுக்கு இன்னாதான் நடக்குது நம்மளுக்கு இருக்கிற சுகர் ஜாஸ்தி தான் ஆகும் நியூஸ் பேப்பர் படிக்கிற நேரத்தில் பைபிள் படிச்சுன்னா சுகர் நார்மல் ஆகிடும் எவ்வளோ பேர் அமைய சொல்றீங்க ஏன்னா இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அதை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் தான் வருது அதை பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை தான் கூடி வருது இது ஆகுது அதாவது வெயில் ஏன்னா பைபிள் சொல்லுது பகலில் வெயில் ஆகிலும் சேதப்படுத்தாது உற்சாகப்படுத்துகிற நியூஸ் தான் நமக்கு தேவை இங்கே நீங்கள் எப்போ வந்தாலும் உற்சாகப்படுத்துகிற நியூஸ் தான் இங்கே ஹலையா தேவனுடைய நியூஸ் என்ன சொல்லுது வெயிலில் போ நிலவுல கூட போ அது ஒன்று ஒன்று சேதப்படுத்தாது நிச்சயமாக சொல்கிறேன் சில பேர் ரொம்ப வெயில் அன்னைக்கு அன்றைக்கி நான் வெளியே போய் பார்ப்பேன் வெயிலே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த வெயில நான் பெருசாகவே பேசுறது கிடையாது பெருசாகவே நினைக்கிறது கிடையாது இப்போ இல்லை எந்த சீசனுக்குமே எவ்வளோ பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க தேவனை பெருசாக நினைங்க அல லூய்யா அதுதான் அங்கே விடுதலை உண்டாக்கப்படுகிறது அப்பொழுது கேள்வி வரலாம் எல்லாரையும் சுகப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஏசு எல்லாரையும் சுகப்படுத்தினார் இல்லையா எல்லாரையும் சுகப்படுத்தினார் அவங்க ஜாதி மதம் பேரு குளம் கோத்திரம் நீ அச்சுக்கப்பட்டியா ஞானசானம் பெற்றியா அபிஷேகம் பெற்றியா சபைக்கு வந்தியா பைபிள் வச்சிருக்கியா பூ வச்சிருக்கியா அல்லது பொட்டு வச்சிருக்கிறியா இதெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார் ஆனா பாருங்க அவருக்கு தழும்பு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு சுகப்படுத்தலைன்னா இயேசுவுக்கு தழும்பு வர வேண்டிய அவசியமே இல்லை கேள்வி வரலாம் ஏன் அநேகர் சுகமாகவில்லை இன்னைக்கு அதுதான் தலைப்பு இன்னைக்கு நிறைய பேர் சுகம் பெற்றுக்கொள்வது இல்லை ஏன் அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு பதிலை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சத்தியத்தை கேட்பதும் சத்தியத்தை பேசும்போது போது அதை கேட்பதும் சத்தியத்தை விசுவாசிப்பதும் அவசியமாயிருக்கிறது அல்ல லூயா இன்றைக்கு வியாதி உருளை பார்த்து நம்ம பரதாபப்பட்டு அல்லது அவருடைய வலி வேதனைகளை பரதாபப்பட்டு நம்ம இப்படி சொல்ல வேண்டாம் எப்படி அன்னைக்கார் அப்படி தான் சொல்கிறாங்க இது மூலிமா கத்தர் உங்களுக்கு நல்ல காரியத்தை என்ன பண்ண போகிறாரு செய்யப் போகிறார் இது மூலிமா கத்தர்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நெருங்க போகிறீங்க அல்ல லூயா இந்த வியாதி மூலிமா இந்த பிரச்சனை மூலிமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கத்தர்கிட்ட அப்படியே ஆண்டு சொல்லியிருக்கிறாரு இயேசுவை நெருங்கினவங்க எல்லாருக்கும் சுகத்தை தேவன் கொடுத்தார் எல்லோரும் ஆமேன் சொல்லுங்க அல்ல லூவி எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார் அதனால வியாதி வரும்போது அது கத்தர் கொடுத்த வியாதியாக இல்லை அது மூலிமா கத்தரை நெருங்குவதோ அதெல்லாம் தேவையில்லை வியாதி வந்தாலே அதுக்கு ஒரு போர்க்கொடியை தூக்க வேண்டும் அல்ல லூயா அந்த வியாதிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் வியாதி மாத்திரம் இல்லை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதுக்கும் சொல்கிறேன் ஒரு குடும்ப சமாதானம் இல்லை பண கஷ்டம் வேலை இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு எதிராக நீங்கள் எந்த கொடியை ஏற்ற வேண்டும் போர் தூக்க வேண்டும் சொல்லுங்க தெய்வீக சுகத்தின் ஊடியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் யாராவது அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக செபித்து அந்த சுகத்தை அவர்களுக்கு தர வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்து என்ன பண்ணாரு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ன அதிகாரம் கொடுத்தாரு வியாதிகளையும் பிசாசுகளையும் துரத்த அதிகாரம் கொடுத்தார் இப்ப அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் எவ்வளோ பேர் ஆமையும் சொல்றீங்க இப்போ ரட்சிப்பு எல்லாருக்கும் என்றால் சுகமும் எல்லாருக்கும் உரியது இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க ரட்சிப்பு எல்லாருக்குங்க ஆனால் சுகம் என்பது எல்லாருக்கும் கிடையாது அதுக்காக தேவ சித்தத்துக்காக ஜபிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது ஹலோ லூயா அதுக்கு கிடையவே கிடையாது ரட்சிப்பு எல்லாருக்கும் சுகமும் எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது ரட்சிப்பு எல்லாருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் அனைகர் விசுவாசிக்கிறாங்க ஏன்னா யோவான் மூணு பதினாறு என்ன சொல்லுது சொல்லுங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோன்னு சொல்லப்பட்டிருக்கு எவனோ எவ்வளோ விசுவாசிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்களாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இப்ப ரட்சிப்பை எல்லாம் நினைக்கிறாங்க ரட்சிப்ப எல்லாருக்கும் சுகத்துக்காக பண்ணும் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் நம்ம சபையில் இருக்கவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு சொல்றேன் சுகத்தை கத்திரிட்ட கேட்கலாமா ஒரு தேவ சித்தமா இருக்குமா எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம் எல்லாரும் சத்தியத்தை அறிவது தேவ சித்தம் அதே போல எல்லாரும் சுகமாயிருப்பது சித்தம் சுகவீனமா இருந்தா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் ஏன்னா அது தேவ சித்தம் அவர்கள் சுகமா இருக்க வேண்டும் என்பது சுகம் எல்லாருக்கும் என்று சபை போதித்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவு சந்ததிகள் அவங்க சுகம் பெற்று உயிரோடு இருந்திருப்பாங்க சுகவீனம் உள்ளவர்களுக்கு வைத்தியர் தேவை என்று இயேசுவை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க வியாதி வந்தா டாக்டர் கிட்ட போக கூடாது மருந்து எடுக்கக்கூடாது நிறைய பேர் செத்து இருக்காங்க என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கான் அவங்க அப்பா அம்மா பெந்தகோஸ்து இவன் வந்து ஒரு பயங்கரமான பாவி ஏன்னா பயங்கரமான படுகொழியில் இருந்தவன் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்த வச்சிக்க ஸ்கூல் ஃப்ரெண்டு ஆனால் அவங்க அப்பா அம்மா காஸ்ட்டு அதில் என்ன பண்ணிட்டாங்க இவன் சிக்கான உடனே இவனுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகாத அவனை ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சாமிச்சிட்டாங்க இப்படி இப்படி ஜனங்களை பார்த்துருப்பீங்களா ஜாண்டிஸ் வந்து ரொம்ப சீரியஸாகி அவன் செத்தே போயிட்டான் ரட்சிக்கப்படாதே செத்துட்டான் அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ராங் பெண்டிகாஸ் சுகவீனம் உள்ளவர்களுக்கு டாக்டர் தேவைன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் டாக்டர் கிட்ட போவது தப்பு இல்லை டாக்டர் கிட்ட போவதனால அந்த டாக்டர் தான் நம்மளுக்கு ஜீவனை தராரு சுகத்தை தராரு இல்லை தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் ஆனால் டாக்டர் கிட்ட போவதோ அல்லது மருந்து எடுப்பதோ தவறு இல்லை ஆனால் அதை மட்டும் விசுவாசிக்காதீங்க தேவனுடைய தழும்பை விசுவாசியுங்கள் அல்ல லூ அவருடைய தழுமுகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் கடந்த காலத்தில் கத்தர் இதை செய்தார்னா இன்றைக்கும் இப்பொழுது இந்த மணி நேரத்தில் கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் எழுப்பாமுன்னு சொல்றீங்க இதை உட்காந்து நீங்க விசுவாசத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சுகத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் உணர்வீர்கள் பாருங்க ஒரு வசனத்தை எடுப்போம் மத்திய சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லுங்க ஆகும் என்ன ஆகுமா எல்லாம் சொல்லுங்க எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அல்ல லூயா அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சத்தமா சொல்லுங்க விசுவாசிக்கணும் எதுக்கெல்லாம் விசுவாசிக்கணும் எல்லாத்துக்கும் விசுவாசிக்க ஏன்னா விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் சுகமும் வரும் வேலையும் கிடைக்கும் அதில் லூயா அதுக்கப்புறம் வீட்டையும் வாங்குவீங்க அல்லது நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் வராத பணங்கள்லாம் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற உயர்வு வரும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் சுகம் மாத்திரம் இல்லை எல்லாமே ஆகும் சொல்லுங்க விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் ஆகும் ஒழுங்க உட்கார்ந்து என்ன செய்யணும் கேட்கணும் கேட்டதா என்ன வரும் விசுவாசம் வரும் விடுதலை வரும் ஆசீர்வாதம் வரும் உயர்வு வரும் லூயா நம்ம கேட்கும் தான் அதெல்லாம் வரப்போக்குறது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் யாக்கோபு ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகியிலும் எப்படி கேட்கணுமா சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கிடவன் சொல்லுங்க நான் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்பேன் ஹலோ லூயா இப்போ பிரச்சனையே எங்கே இருக்கு நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் தான் பிரச்சனை ஆனால் கர்த்தர் பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே எங்கே தான் ஜனங்கக்கிட்ட தான் பிரச்சனை என்ன பிரச்சனை சந்தேகத்தோடு கேட்பதுதான் பிரச்சனை சந்தேகம் இல்லாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் கேட்பது எல்லாம் வரும் பெற்றுக்கொள்வீர்கள் சந்தேகப்படக்கூடாது எவ்வளவு பேர் ஆமையன் சொல்றீங்க சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும் அப்போ சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலனுக்கு ஒப்பாயிருக்கிறான் இருக்கிறான் அப்போ வரும் வரும் அப்படின்னு நினைக்கிறான் அது தெரில அல்ல லூயா நம்ம விசுவாசத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறேன்னா ஆவிக்குரிய சரீர பிரகரமான சுகம் ஆவிக்குரிய ரீதியிலும் கத்தர் சுகத்தை தருகிறார் சரீரத்திலும் கத்தர் சுகத்தை தருகிறார் அல்ல லூயா ஏன்னா ஆவில புண்டாகிறது அது ஒரு சுகம் அது மாத்திரமல்ல சரீரத்திலும் கத்தர் எதை தருகிறார் சுகத்தை தருகிறார் சொல்லுங்க வேதாகமத்தில் தெய்வீக சுகம் இருக்கிறது அது ஆவிக்குரிய ரீதியிலும் இருக்கிறது சரீர பிரகாரமான சுகமும் இருக்கிறது ஆவிக்குரிய சுகம் என்ன தேவனை அறிவது சாத்தான் பிடியிலிருந்து விடுதலை ஆகி நம்ம தேவனத்தில் வருவது அது ஒரு பெரிய சுகம் இளவராமையன் சொல்லுங்க கர்த்த நம்மை சுகப்படுத்துகிறார் பாமும் வியாதியும் மனித வர்க்கத்தில் பெருகி இருக்கிறது எதனால பெருகி இருக்கிறது ஆதமும் ஏவாலும் கீழ்படியாததுனால இந்த உலகத்தில் பாவமும் வியாதியும் பெருகி இருக்கிறது புது புது வியாதிகள் கண்டுபிடிக்கிறாங்க புது புது கிருமிகள் வந்து கொண்டிருக்கிறது இது காரணம் என்ன பாவம் பெருகும் போது வியாதியம் பெருகிறது அல்ல லூயா ஏன்னா ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமைனால பாவமும் வியாதியும் பெருகி இருக்கிறது எல்லோரும் சொல்லுங்க இரண்டு மகா பெரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மீட்பினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்னது ரெண்டு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா ஒன்று ஒண்ணு சரீர சுகம் மகா காரியங்கள் ஒன்று ரட்சிப்பு நம்மை பாவத்திலிருந்து அக்கர்மத்திலிருந்து இந்த உலகத்தின் கட்டிலிருந்து நரகத்திலிருந்து சாத்தான் பிடியிலிருந்து எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்கிறார் அது மாத்திரம் அல்ல ரட்சிப்பு நம்முடைய ஆவிலே உண்டாக்கப்படுகிறது அப்ப சரீர சுகம் எங்கே கிடைக்கிறது நம்முடைய சரீரத்தில் சுகத்தை தேவன் தருகிறார் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று சுகவீனம் வரலாமா வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் தெரியுமா இயேசு ஒரு கிரயத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் எவ்வளவு சொல்றீங்க பாவத்திலும் வியாதியிலும் அல்லது பாவத்திலும் சுகமும் வியாதியில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பும் என்பது ரெண்டு ஒண்ணுதான் பாவத்திலேருந்தும் சுகத்தை தராரு வியாதிலிருந்தும் ரட்சிப்பை தராரு இளவராமன் சொல்லுங்க அல்லது பாவத்திலும் வியாதியிலும் கத்தரை எதை செய்கிறார் விடுதலை தருகிறார் எந்த வியாதியும் எந்த விஷ கிருமையும் சரீரத்தில் இருக்கக்கூடாது இதுதான் தெய்வ சித்தமாக இருக்கிறது எந்த பலவினம் இருக்கக்கூடாது இதுக்குதான் தழும்பு அவருக்கு வந்தது ஏன்னா நம்மெல்லாம் சுகமாக இருக்கும்படிக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது இரண்டு ஆசிர்வாதங்கள் மீட்பில் அடங்கி இருக்கிறது இது எதை வைத்துன்னா ஒரே பலியில் ரெண்டு ஆசீர்வாதங்கள் கரண ஒரு ராமேன் சொல்லுங்க ஒரே பலி இயேசு சிலுவையில் பலியானார் இயேசு சிலுவையில் பலியானதுனாலே நமக்கு இரண்டு ஆசீர்வாதங்கள் என்னென்ன ரட்சிப்பு சுகம் அல்ல லூயா அதனால் நீங்க சுகவீனமா இருக்க அவசியம் இல்லை ஒருவேளை இது தேவன் அனுமதித்து இருக்கிறாரு கண்டிப்பாக கிடையாது தேவன் தவறான காரியத்தை உங்களுக்கு அனுமதிப்பதே கிடையாது என்பதை நான் இங்கே உர்ஜிதப்படுத்த விரும்புகிறேன் ஒரே பலியினாலே கர்த்தர் என்ன செய்து விட்டார் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டார் சுவிசேஷன் கேட்ட பிறகு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறார் அப்படின்னா அவர் வியாதியிலேருந்து ரட்சிக்கப்படலன்னு சொன்னார்னா அந்த ரட்சிப்பு பூரணப்படவில்லை என்று அர்த்தம் என்ன உள்ளவும் ரட்சிப்பு ரட்சிப்பு சில வியாதிகள் சில சீதோஷ நிலைமை மாறுவதனால சில காரியங்கள் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய சொல்ல ஒரு சின்ன ஜோரம் வந்துட்டா உடனே யோசிக்காதீங்க இது பாவத்தினால வருது கிடையாது இது உடம்ப பார்த்துக்கணும் சில சூழ்நிலை மாறுகிறது சில ஏசியிலிருந்து வெளியே போறோம் இங்க சில்லுன் வெளியே போனா ஒரே சூடா இருக்கு உடனே என்ன ஆகுது சில காரியங்கள் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதை இயேசு நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள் அல்ல லூயா அதை சேர்த்து அணைத்துக் கொள்ள வேண்டாம் எதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அது வரக்கூடாது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அது வராமல் இருக்கும் எவ்வளோ பேர் ஆமையு சொல்றீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரெண்டு மாறாத காரியங்கள் ஒன்று ரட்சிப்பு ஒன்று சுகம் ஒன்று குறைந்தர் ஆறாவது அதிகாரம் எடுக்கலாமா ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன பண்ணுங்க மகிமைப்படுத்துங்கள் உங்கள் நீங்க என்ன செய்யணுமா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ரெண்டு காரியங்கள் முக்கியமா இருக்கு கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆண்டவர் ஒரு கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார் கொல்லப்பட்டீர்கள வாங்கிட்டார் உங்களை ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரம் இப்ப இந்த சரீரம் யாருக்குடியது தேவனுக்கு உரியது இதில் என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடாது நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அல தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சரீரம் தேவனுக்குரியது அதனால் தேவனுக்கு பிரியமானவங்களை நான் செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்க வேண்டும் கெரையத்துக்கு வாங்கியிருக்கீங்க ஒரு கெரியத்தை கொடுத்த ஒரு காசு கொடுத்து கத்தரு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு வாங்கியிருக்கிறார் சரீரம் ரொம்ப முக்கியம் உங்கள் சரீரத்தினாலும் உங்களை ஆவியினாலும் என்ன பண்ணுங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்போ ஆவியில் ரட்சிப்பு சரீரத்தில் சுகம் எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றது ஆவில ரட்சிப்பு சரீரத்தில் சுகம் அப்போ சுகம் இருந்தால் தானே சரீரத்தில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும் அப்போ தேவன் சரீர சுகத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆலை எப்பொழுதும் எப்பொழுது உங்களுக்கு பலவீனத்தையே நினச்சிட்டு இருக்காதிங்க கிரையத்து கொல்லப்பட்டீர்கள் அதை நினைங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சொந்த ஜீவனால என்னை வாங்கிட்டார் அதை நினைங்க ஒருவேளை சில பலவீனங்கள் இருக்கலாம் அதை நினைக்காதீங்க இயேசு அதை விட ஒரு பெரிய கரையத்தை கொடுத்திருக்கிறார் அதை நினையுங்கள் நம்ம நினைப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றோம் இன்றைக்கும் சில பேருடைய வாழ்க்கை மாறாதது காரணம் என்னென்னா அவங்க நினைப்பு சரியில்லை அல்ல லூயா இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து கிரையத்தை கொடுத்து வாங்கிட்டாரு அதனால அவைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க ரட்சிப்பு ஆவிலும் சரீரத்தில் சுகத்தையுமே கத்தர் கொடுத்துட்டார் அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலும் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் ஒரே வசனம் இருக்கிறது மத்திய ஒன்பது ரெண்டு எடுக்கலாம் அங்க திமிரவத காரன் இருக்கிறான் ஏசு கிறிஸ்து அங்க வருகிறார் அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிரவாதக்காரனை அவருடில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிரவாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு நீ சுகமாவும் சொன்னாரா நல்லா கவனிக்கணும் நீ சுகமாகவும் எழுந்து நட அப்படின்னு சொன்னாரா இல்லை என்ன சொன்னார் பாவங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே சரீர சுகம் உடனே வேலை செய்கிறது சாலையில் ஊய்யா அப்போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாய் சரீர சுகம் உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஆண்டவர் சொன்னாரு அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஏன் வியாதி பாவத்தின் விளைவுகள் தான் வியாதி அதனால ஆண்டவர் சொன்னாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உடனே இயேசுவை எதிர்த்தாங்க அதுக்கு சொல்றாரு பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அல்ல ஏதோ நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அச்சிக்கப்பட்டங்க என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு இன்றைக்கும் நான் வந்து சரியில்லை அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அல்ல லூயா அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன சுகமாயிடுச்சு அப்போ ரட்சிப்பில் ரெண்டு இருக்கு ஒன்று ஆவிக்குரிய ரட்சிப்பு இருக்கிறது சரீர பிரகாரமான ரட்சிப்பு இருக்கிறது ரெண்டு மகா காரியங்களை இயேசு செலுவிலை செய்திருக்கிறார் ஒன்று வியாதியிலேருந்து விடுதலை என்ன பாவத்திலிருந்து விடுதலை அல அவர் ஒன்றை மட்டும் செய்யவில்லை ஒரு பழியில் ரெண்டு காரியங்களையும் செய்திருக்கிறார் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அல லூயா அது போல் ஒரு பழியில் ரெண்டு ஆசீர்வாதங்கள் நான் சொல்லுகிறேன் இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க உச்சங்கெழமை உள்ளாங்கல் வரைக்கும் எந்த வியாதி இல்லாம எந்த டாக்டர் ஃபீஸ் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் அல லூயா செய்த மாபெரும் பலியினால இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்க போறீங்க இயேசுவின் பரிகாரம் ரெண்டு ஆசீர்வாதங்களை ஒரே பலியிலே கர்த்தர் கொடுத்து விட்டார் ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மேலே இருக்கிற ஒரு லைனும் கடைசி இருக்கிற அந்த ரெண்டு லைனையும் வாசிக்க போகிறோம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவருடைய தடுமுகளால் குணமாகிறோம் நம்முடைய பாவத்தினால் அவர் காயப்பட்டார் நம்முடைய மீறுதல் அப்படி தழுமுலால் சுகமாகறோம் எல்லாம் கரண ஆமேன்னு சொல்லுங்க காயப்பட்டார் அதுக்கப்புறம் அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிறோம் சுகமாகறோம் அதுக்கப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா ரோமர் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்னவென்றால் கத்ராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனவரை மறித்தோல் வந்து எடுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டால் ரட்சிக்கப்படுவாய் இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் புதிய பாட்டில் சோசோ என்று ரட்சிப்பு வருகிற எல்லா இடத்திலும் பழைய ஏற்பாடு எபிரிய பதத்தில் லாங்குவேஜில் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு கிரேக்க பதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கிரேக்க பதத்தில் ரட்சிப்புக்கு என்ற வார்த்தை வரும்போது அங்கே என்ன வரும் இதே மாதிரி அந்த சோசோ என்ற வார்த்தைகள் பல இடங்கள்ல வருது அது எங்கெங்கெல்லாம் வருதுன்றதை நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க மார்க் எதுன சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் கடைசி லைனை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் சொல்லுங்க சொஸ்தமானார்கள் அங்க ரோமர் பத்து ஒன்பதுல நம்ம என்ன பார்த்தோம் ரட்சிப்பு ரட்சிப்புக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு சோசோ அதே வார்த்தையை தான் கிரேக்க பதத்தில் இங்கேயும் போட்டிருக்கு சோசோ அவரை தொட்ட யாவருக்கும் ஒரே ரெண்டு அர்த்தங்கள் ஒரு பலியினாலே கர்த்த ரெண்டு அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார் அதே போல சோசோ என்ற வார்த்தை ரட்சிப்புக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது அதனால ரட்சிப்பும் சுகமும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி இணைந்திருக்க வேண்டும் பாருங்க இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க மார்க் எதுன சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வெய்யும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிக வேண்டி கொண்டான் இங்க ஒரு சோசம் இருக்கு எங்க இருக்கு சொல்லுங்க ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் இடத்துல ரட்சிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சோசோவை இங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்பொழுது ஆரோக்கியம் கூட என்னது தான் தான் ரட்சிப்பு சொல்லுங்க இன்னொரு இடத்துல பார்க்கலாம் பதினாறு பதினாறு மார்க் தான் விசுவாசம் உள்ளவனாகி ஆகி ஞானசலம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் இங்க எங்க சோசோ இருக்கு ரட்சிக்கப்படுவான் என்பது சோசோ இதுதான் கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் லூக்கா எட்டு முப்பத்தி ஆறு பிசாசுகள் பிடித்திருந்தால் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்கள் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள் இங்க எங்க சோசோ இருக்கு சொஸ்தமாக்கப்பட்டான் என்ற இடத்துல சோசோ என்ற மொழி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பேசினது கிரேக்க மொழி இல்லை அவர் பேசினது அருமைய மொழி ஆனால் அந்த மொழியில இருந்து கிரேக்க மொழி அதுதான் பெரிய மொழி இயேசு வாழ்ந்த காலத்தில் அதனால அதுல அவர்கள் எழுதினார்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்ப சில ரெண்டு இருபத்தி ஒன்று அப்பொழுது கத்தருடைய நாமத்தை தோழ்த்துக்குள்ளவர் நேவனோ அவர் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் எது சோசம் இங்கே கரணத்தட்டி கத்திர மையப்படுத்தலாமா ஹலே லூயா ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை சோசோவாக ஏற்றப்பட்டிருக்கிறது இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம் அதுலேயே பதினாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான்

எந்த இடுப்பு எந்த ஒரு இல்லாத வலி இருப்பீங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க அப்போ சோசோ என்பது கிறிஸ்து வந்தது ஏதோ இருந்து காப்பாற்ற மட்டும் வரல இந்த உலகத்தில் நீங்க நீடுழி வாழணும் நீங்க நல்லா வாழணும் நீங்க வியாதி இல்லாம இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் எதற்காகவும் இயேசு மறித்தார் இவ்வளவு விஷயத்தையும் செய்தவர் உங்களுக்கு வியாதியை கொடுத்து உங்களை சோதிப்பாரா அல்ல சோதிக்கவே மாட்டார் பழைய ஏற்பாட்டிலே யாரையும் அப்படி பண்ணல தேவனு விட்டு விலகி போனவங்க தான் அவங்களுக்கு சில சோதனை வந்தது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது ஆனால் தேவனு விட்டு விலகாதவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டில ஆண்டு சொல்லிட்டாரு நம்ம பிதாவின் கையில் இருக்கிறோம் பிதா இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது எந்த வியாதியை வந்து உங்களை பறித்து கொண்டு போக முடியாது எதுல இருக்கிறோம் சோசோல் இருக்கிறோம் சோசோல என்ன இருக்கு ரட்சிப்பு இருக்கிறது சரீர சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இதற்காகவே வந்தார் நான் சொல்றேன் சுகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ எல்லாரும் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க போகிறீர்கள் சபையில் எந்த ஒரு வார்த்தை ஆவியினர் பேசுகிறாரோ அந்த ஒரு பிரச்சனை நம்மை நிரப்பிக்கொண்டிருக்கிறது இன்னும் சில வசனங்களை வாசிப்போம் பாருங்க எபேசி ரெண்டு எட்டு தமிழ எட்டு ஆங்கிலத்தில் ஒன்பதா இருக்கும் கிருபை நாலு விசுவாசத்தை கொண்டு சோசோ அலுயா ரசிக்கப்பட்டீர்கள் என்ன போடணும் சோசோ அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை லூக்கா பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு ஏசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக உன் விசுவாசம் உன்னை சோசோ என்றாரியா பாருங்க இப்படிதான் புரிஞ்சிக்கணும் பைபிளை புரிஞ்சிட்டிங்கன்னா எந்த வியாதியும் உங்க கிட்ட கூட நெருங்காது நான் சொல்றேன் உங்க வீட்டு பக்கத்துல கூட வராது உங்க தெரு பக்கமே வராது உங்க நகரத்துக்கு வராது உங்க காலனிக்கே வராது அப்ப இயேசு வந்து அவன் வேணுமா இருக்கிறான் கண்ணு பார்வைய அடையாதவனா இருக்கிறான் அவனுக்கு நீ சுகம் பெற்றாயின்னு சொல்லியிருக்கலாம் எதுக்கு ரட்சிப்ப சொல்லுவாங்க எதுக்கு சோசவை சொல்லணும் நான் உன்னை ரட்சிக்குவதற்கும் வந்திருக்கேன் உனக்கு சுகத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன் அதை தான் ஆண்டு சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா யாக்கோபு ஐந்து பதினைந்து விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் கத்திரவன் எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்பட இங்க ரெண்டு விஷயம் இருக்கு பாவத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை இங்க சோசோ இருக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சோசோ ரட்சிக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அந்த வசனத்துல மார்க் ஐந்து முப்பத்தி நாலு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை நீ போ நீங்கி சுகமாய் இருப்பாய் புரியுதா இப்போ உங்களுக்கு கிரேக்க பதத்தில் சோசோ வெறும் ரட்சி சுகம் ஆரோக்கியம் சமாதானம் எல்லாமே கொண்டு வருகிறது அப்ப இயேசு வந்தது ஏதோ நரகத்துக்கு இல்லைந்து நம்மளை காப்பாற்ற மட்டும் வரல பாவத்திலேருந்து நம்ம ரட்சிக்க மாத்திரம் வரல நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம் அதுக்காக மாத்திரம் வரல அவர் சுகத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறார் அதனால் அவர் வந்த பர்பஸை நீங்கள் சுகமாக இருக்கணும் நீங்கள் ஏசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் இல்லாதவர்கள் இருப்பதை போல் அழைக்க வேண்டும் சுகவீனமாக நீங்கள் உணர்றீங்களா சில டைமில் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா சில டே அப்படி வருதில்ல தேவன் எங்கயோ இருக்கிறார் நான் எங்கேயோ இருக்கிறாங்க என்ன யாரும் கண்டுக்கதில்ல அது பொய் அது பொய் உடனே எழுந்துரு கூட இருக்கிறார் அதுதான் உண்மை அந்த மாதிரி என்ன வரும் போதெல்லாம் ஒரு தப்பே பண்ணிட்டீங்க தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு நீங்க நினச்சிட்டே இருக்கீங்க அப்படியே நீங்க விட்டுறாதீங்க ஏன்னா பிசாசு தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா நினைப்பான் ஏன்னா அவன் கொஞ்சம் இடத்து விட்டா அவன் வந்து நம்மளை பிடிப்பான் உடனே உட்கார இடத்துல எழுந்து நின்று தேவன் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார் அல்ல தேவன் எனக்கு கரையத்தை கொடுத்து வாங்கி விட்டார் அவருடைய மீட்பில நான் இருக்கிறேன் அல்ல லூயா கத்துடைய மீட்பில நாம் இருக்கிறோம் அப்ப ரட்சிப்பும் சுகமும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது நம்மை விட்டு பிரியாதது அல்ல லூயா எந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரீரத்தில் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் இயேசுவை நினைங்க எந்த பிரச்சனை மத்தியில் இயேசுவை நினைங்க நீங்கள் கிரையத்து கொல்லப்பட்டீர்கள் தேவன் உங்களை வாங்கியிருக்கிறார் ஒரு கிரையத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அதனால் எந்த தீமையும் உங்களை அணுக முடியாது இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதுலேயே இருபத்தி ஒன்பதை வாசிக்கலாம் பாருங்கள் உடனே அவருடைய உத்திரல் ஊற்றல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி என்ன அடைந்தால் சோசோ அடைந்தால் இயேசு சொல்லும் போது கிரேக்க பதத்தில் எப்படி சொல்லியிருப்பார் ஜோ ஜோ மகளேன்னு சொல்லியிருப்பார் அல்ல அந்த இடத்துல ஜோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க லூக்கா பதினேழு பத்தொன்பது அவனை நோக்கி நீ எடுத்து போ உன் விசுவாசம் உன்னை சோசோ என்றார் ஹால லூயா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்ப சோசோ என்றால் ஆரோக்கியம் சுகம் சமாதானம் ரட்சிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது முக்கியமான ரெண்டு சுகம் ரட்சிப்பு ரட்சிப்பு ஆவில சரீரத்தில் சுகம் ஆவில கத்து அப்படி சரித்த விடல உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே தேவனுக்கு முக்கியமா இருக்கிறது அப்ப சின்னபடிகள் நாலாவது அதிகாரம் பன்னெண்டு அவரால் இன்றி வேறொரு என்ன இல்லை சோசோ இல்லை அவரால் இன்றி வேற ஒரு சோசோ இல்லை நாம் சோசோ படும்படிக்கு வானத்தின் கீழங்க மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை அவரால் எண்டி ஆளும் சோசோ இல்லை நாம் சோசோ படும்படிக்கு வானத்தின் கீழங்கம் இதை தான் படிக்க வேண்டும் சோசோ என்பது ரட்சிக்கப்பட்டீங்க ஆனால் இப்ப வியாதி இல்லாம வாழணும் இல்ல ஒரு அமைச்சு சொல்லுங்க நாகரத்தனின் ஆசிரியத்தின் வியாதியை விளக்குவேன் சாப்பிடும்போது ஒரு சின்ன சமம் பண்ணுங்க எங்க தண்ணி குடிச்சாலும் எங்க ஜூஸ் குடிச்சாலும் எங்க ஒரு குளிர்பானங்கள் குடிக்கும்போது ஒரு ஜம்ப் பண்ணுங்க ஆண்டவரு ஆசிர்வாதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே அல நிச்சயமா சொல்றேன் வார்த்தையில தேவன் உண்மை உள்ளவர் வார்த்தை மாறாதவர் எந்த ஒரு டாக்டர் ஃபீஸ்ஸும் எந்த ஒரு டெஸ்ட்டுக்கும் நீங்க போகாதபடிக்கு கர்த்தர் உங்கள பரிபூர்ண சுகத்தினால் நிரப்புவார் அத விசுவாசிக்கணும் ஏசு வந்ததே நோக்கம் ரட்சிப்பு மாத்திரம் அல்ல ஜனக்கு ரட்சிக்கப்பட்டு பல்லவத்துக்கு போனோம் அது மாத்திரமல்ல தேவன் வந்ததின் நோக்கம் நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும் சுகவீனமான அந்த நேரத்தில் அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க நீங்க பலவான் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் அல்ல லூயா கிறிஸ்துக்குள் நீங்க எப்படி இருக்கீங்க பெலவானா இருக்கீங்க என்ன பலபத்த கிறிஸ்து நாள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அல்ல லூயா கிறிஸ்துவே நம்முடைய பலனா இருக்கிறார் கிறிஸ்துவே நம்முடைய பலனா இருக்கிறார் இந்த சுவிசேஷ விசுவாசிப்பதே உங்களுக்கு பெரிய பலனா இருக்கிறது இப்போ தெரியுதா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரச்சிக்கிறதுக்கு மாத்திர தான் வந்தாரா இல்லை எங்கன்னா யாருன்னா ஒருத்தர் சுகவீனமா பாக்குறீங்க அவங்களுக்காக ஜபம் பண்ண போறீங்க விசுவாசருட ஜமம் பண்ணுங்க அல லூயா ஜபித்துக்கொள்கிறவங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம் ஜபிக்கிற உங்களுக்கு விசுவாசம் இருக்கணுமே அல அவங்களுக்கு போய் என்ன பண்ணும் எந்த வியாதியாகட்டும் தலைவலி ஆகட்டும் கேன்சர் ஆகட்டும் அல லூயா எது வந்தாலும் ஏசுக்கு ஒன்று தான் அல லூயா ஓ கேன்சர்னா நான் பாசிட்டிவ் கூட்டு இங்கே கூப்பிட்டு வந்துடாதீங்க கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஜெபம் பண்ணலாம் நீங்கள் கூட ஜெபம் பண்ணலாம் அல லூயா அவங்களுக்கு உடம்பு முடியல என்ன வியாதியில் இருந்தாலும் சரி பட்டுன்னு கையை வைங்க ஏசு நாமத்தை சொல்லுங்கள் தேவனுங்க அற்புதம் செய்வார் இந்த ரெண்டு நோக்கம் ரொம்ப முக்கியம் ஒன்று ரட்சிப்பு இன்னொன்று சரீர சுகம் அல லூயா விசுவாசம் வர வர நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஹலோ லூயா இப்போ எந்த வியாதியும் உங்களுக்கு வர முடியாது டாக்டர்கிட்ட போகிறீங்க வியாதியை சொல்கிறாங்க கேட்டு அப்படிங்களா வந்த அது இல்லைன்னு சொல்லுங்கள் ஹலோ லூயா அவர் எதிராக சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு அவர் டெஸ்ட் எடுக்கிறாங்க இது இருக்குதுமா அது இருக்குதுமா சரிங்க சரிங்க இது எப்போ சாப்பிடணும் சரி ஓகே வெளியே வந்த உடனே ஏசு நாமத்தினாலே எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்லுங்கள் ஹேலோ லூயா பிரைஸ் எல்லால் ரட்சிக்கப்பட்டது எவ்வளோ உண்மையோ அதை விட அதிகமாக உண்மை நீங்கள் சுகமாக இருப்பது சுகவீனத்தை அதிகமாக நீங்கள் பில்டப் பண்ணாதீங்க சுகத்தை பில்டப் பண்ணுங்க ஹலூயா சில பேர் ஒன்றை ஒன்பது சுகத்தை ஒன்று ஒன்பது ஆக்கிடுங்க நான் சுகமாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது எனக்கு வயிற்று வலி வரா மாதிரி இருக்குது வரா மாதிரி இருந்தால் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அது வரா மாதிரி இருக்கும்போது பேச்சை மாற்றி பேசணும் நான் சுகமா இருக்கிறேன் தேவன் என்னுடைய பரிகாரியா இருக்கிறார் வியாதியை விளக்குகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார் சுகவீனத்துக்கு மாத்திரம் உங்க இருக்க பிரச்சனைகளுக்கும் தேவன் பரிகாரமா இருக்கிறார் அல்ல லூயா இயேசு வந்ததின் நோக்கமே அதுதாங்க ஏன்னா இயேசுக்கு உபதேசிக்கும் போது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மகிமை விளங்கிட்டு இயேசுவை பற்றி நாம் பேசும்போது அவருடைய மகிவை இங்கே விளங்கி இருக்கிறது உங்களுடைய பாட்ஸ் எல்லாத்தையும் ஆண்டர் கொண்டு இருக்கிறார் அதை விசுவாசிக்க வேண்டும் உங்கள் ரத்தத்தை ஆண்டர் மாத்திக்கொண்டிருக்கிறார் அதில் லூயா உங்களுடைய கண் பார்வை உங்களுடைய குடல்கள் உங்களுடைய சரீரத்தில் இருக்க இம்யூன் சிஸ்டம் எல்லாவற்றையும் கத்தர் புதுப்பித்துக் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் இப்போ நீங்கள் சுகமாக இருப்பது தேவனுக்கு ரொம்ப அவசியம் அதில் லூயா ரசிக்கப்பட்டீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே போல் சுகத்தையும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசிக்க வேண்டும் அதில் லூயா விசுவாசிக்கணும் சுகத்தை விசுவாசிங்க தேவன் வந்தது நோக்கமே அதுவாக தான் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் சுகவீனமாக இருக்க தேவையே இல்லை எல்லோரும் ஆமையும் சொல்லுங்க ரெண்டு வசனம் மட்டும் நம்ம பார்த்துட்டு போய்டோம் மற்ற எழுதின சுசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அவர் சுமந்ததுனால நான் சுமக்க தேவையில்லை நாம் பாவத்தையும் பொறுத்துக்கொள்ள வேண்டாம் வியாதியை என்ன பண்ண முடியாது பொறுத்துக்கொள்ள வேண்டாம் சில பேரை நம்ம பொறுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் வீட்டில் இருக்கீங்க பிள்ளைங்க இருக்கீங்க கணவன் மனைவி இருக்கீங்க சில விஷயத்துல நீங்க பொறுத்து தானே போறீங்க வேற வழி கிடையாது இனிமே பொறுத்து தான் ஆகணும் பொறுத்தது போதும் பொங்கி எழுதுன்னா அங்க நீங்க வந்துட கூட ஆனா பொறுக்க முடியாத ரெண்டே ரெண்டு விஷயம் எதுன்னா ஒன்னு வியாதி இல்லை பாவம் இதை மட்டும் தான் நம்ம பொறுக்க முடியாது பேர் நான் சில பேர் பொறுத்து தான் பொறுத்துக்கணும் மருமங்களை பொறுத்துக்கணும் அப்பா அம்மா பொறுத்துக்கணும் பிள்ளைகளை பொறுத்துக்கணும் பெரியப்பா இருக்கட்டும் பெரியமா இருக்கட்டும் சித்தப்பா இருக்கட்டும் எல்லாரையும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் ஆனால் இதெல்லாம் பொறுத்துக்கலாம் நான் பொறுக்க முடியாது ரெண்டு எது ஒன்று வியாதி அதை பொறுக்க முடியாது நம்ம ஏன்னா தேவன் நம்மளை ரட்சித்து விட்டார் அதனால அதை நீங்க பொறுத்துக்க தேவையில்லை நாமத்தில் போ இன்னைக்கு நீ வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி அதை விரட்டி அடிக்க வேண்டும் இன்னொரு வசனத்தை எடுப்போம் ஒன்று பேதிரும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் அவருடைய தடுமங்களால் இங்கே ரெண்டு இடத்துல சோசம் இருக்கு அலை லூவியா குணமானியர்கள் அது ஒரு சோசோ சிலுவையில் சுமந்தார் அது மூலியமா ரட்சிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு சோசோ ஹேலூயா அப்ப என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் இப்போ பாவம் உங்களுக்குள்ள இருக்கா போயிடுச்சா ஹேலூயா அப்ப சுகவீனமும் போயிடுச்சா இல்லையா சுகவீனமும் போயாச்சு ரெண்டுமே கத்த செய்து விட்டார் சோசோல இருக்கு எல்லாமே நம்ம இப்போ எல்லாமே எதுல இருக்கிறோம் சோசோவில் இருக்கிறோம் நச்சிப்பு இருக்குது சுகம் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது எல்லாம் இருக்குது எந்த ரீதியிலும் கர்த்தர் உங்களுக்கு சுகவினத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் சுமந்துட்டார் அவர் சுமந்ததுனால நான் வியாதியை சுமக்க தேவையில்லை நான் வியாதியை சுமக்கணும்னா அவர் சுமக்க தேவையில்லை அவர் சுமந்துட்டார் அதனால் நான் சுமக்க தேவையில்லை ஏசு நாமத்தால அதை எடுத்து திருங்க அது உங்களை விட்டு தூரமாய் போய்விடும் எல்லோரும் ஆமையன்னு சொல்லுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி கொடுத்தது காரியம் என்னென்ன பாவத்திலிருந்து விடுதலை அதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆனா வியாதி வந்துச்சுன்னா அது ஒரு நோக்கம் இருக்கிறது அநேக சபைகளை பேசுற காரியங்கள் ஒரு நோக்கத்துக்காக கத்துறதை தந்திருக்கிறார் வியாதியை ஒரு நோக்கத்துக்காக தராருன்னா அப்போ பாவத்தையும் ஒரு நோக்கத்துக்காக தரணுமா இல்லையா அப்ப பாவத்தை தருவார் தேவன் நம்ம சபையில் அப்படி வெளியே என்ன போதனா கத்தர் வியாதியை தராருன்னா அது கத்தர் கொடுக்குற வியாதி அதை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதுக்காக நீங்கள் செபிக்கக்கூடாது அது மூலிமா கத்தர்கிட்ட நீங்கள் நெருங்குவீங்க அது மூலிமா ஒரு நல்லது நடக்கும் ஒரு நல்லது நடக்காது அது மூலிமா டாக்டர் தான் ஃபீஸை வாங்கின்னு போகிறான் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு போட்டிங்களா இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அப்படி எல்லா டெஸ்ட்டையும் பணத்தை பிடிக்க அனுப்புகிறான் இதில் ஏன் நல்லா கற்றுக்க போகிறீங்க கிடையவே கிடையாதுங்க அவர் சுமந்து விட்டார் நான் சுமக்க தேவையில்லை அதை பற்றி நினைக்காதீங்க நீங்கள் யாரும் நினைக்கணும் காலைல எழுந்த உடனே சோசோ காலைல எழுந்திருக்கும் போதே சோசோன்னு எழுந்துருங்க ஹலை லூயா படுக்கும்போது சோசோன்னு சொல்லுங்க ஹலை லூயா நீங்கள் சோல இருக்கீங்க அங்கே ஆரோக்கியம் இருக்கிறது நீங்கள் கண்ணு மூடிட்டீங்கன்னா அந்த ஆரோக்கியம் தெரியாது கண்ணை திறந்து பார்க்கணும் அந்த ஆரோக்கியத்தை ஹலை லூயா கடைசியாக ஒரே விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க யாராவது சுகம் பெற்றா சில பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டங்க கத்தர் கிருபியாக அறங்கிட்டாரு கத்தர் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லார் மேலும் கிருபியாக இருக்கிறார் அல்ல லூயா வியாதி சரீரத்தை அழிக்கக்கூடியது கிரயத்தை கொடுத்து தேவன் நம்மை வாங்கி இருக்கிறார் கிரயத்தை கொடுத்து உங்க சரீரத்தை வாங்கி இருக்கிறார் எந்த தைராய்டு எந்த ஒரு பிளட் சுகர் எந்த ஒரு வியாதி எந்த ஒரு கிட்னி பிரச்சனை எந்த ஒரு இறுதிய கோளாறு எந்த கண் கோளாறு எந்த நரம்புகள் எந்த எலும்புகள் எதுக்கும் அங்க இடம் இல்லை ஏனா கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் சரீரம் கிரையத்துக்கு கொல்லப்பட்டது இயேசுவின் சரீரத்தை கிரயமாய் கொடுத்தா இவ்வளவு கிரையத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு தான் வியாதியை தருவாரா ஹால நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க சுகபத்திரமா இருப்பீர்கள் உன்னதமான ஒரு மறை உங்கள் மேல் இருக்கிறது எந்த வியாதி எந்த விற்கணங்கள் உங்களை சேராது கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த மாதிரி ஒரு காரியம் தான் அடிக்கடி சொல்லி அந்த காரியத்தை பெருசு பண்ணாதீங்க கத்தர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருமா அதை விசுவாசின்னு சொல்லுங்க ஐயா உங்களுக்கு கத்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு அதை விசுவாசிங்கன்னு சொல்லுங்க ஹால லூயா அடிக்கடி கன்ஃபர்ஸ் பண்ணாதீங்க உங்க மனைவியை பார்த்து ஒரு வியாதியை கணவனை பார்த்து வியாதி பிள்ளைகளை பார்த்து வியாதி நீங்க அடிக்கடி கன்ஃபர்ஸ் பண்ணாதீங்க நீ சோசோமான்னு சொல்லுங்க ஐயா நீ ஒரு சோசோன்னு சொல்லுங்க உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சோசோ என் பிள்ளை செல்ல சோசோ அப்படின்னு கொஞ்சங்க சோசோ வர்த்தம் வாயில் சோசோவில் என்ன இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது சுகம் இருக்கிறது பலன் இருக்கிறது உங்கள் மனைவி எதாவது பலவீனமாக இருந்தாங்களா அவங்கள என்ன பார்த்து கூப்பிடணும் சோசோ இங்கே வா அலையா என்ன அர்த்தம் சுகமே இங்கே வான்னு அர்த்தம் அலையோ ஆரோக்கியமே இங்கே வான்னு அர்த்தம் அவங்கள போய் அடிக்கடி அந்த வியாதியை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் என்னதான் இருக்கும் ஒரு மாறியாக தான் இருக்கும் எதை கேட்குறாங்களே விசுவாசம் எப்படி வரும் அப்போ அதை கேட்குறதுனால வந்துடும் வியாதி அது கணவன் மனைவிக்குள்ளே வியாதியை சொல்லி டீஸ் பண்ணாதீங்க இல்லை வியாதியை சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க ஏன்னா விசுவாசம் எப்படி வரும் அவங்க இங்கே கேட்டுட்டு போவாங்க நல்லா விசுவாசம் அங்கே போன உடனே அவங்க வியாதியை பற்றி நீங்கள் எதாவது கமெண்ட் அடிக்கும் போது அவங்களுக்கு என்ன வந்துடும் விசுவாசம் வந்துடும் நீ இப்படி சொல்லுங்களேன் சோ சொன்னா அதுல ஒரு விசுவாசம் வந்துடும் ஆஹா என் கணவர் வாயில இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருது அலையா நீங்களும் நானும் இந்த சபையும் சோ இருக்கிறோம் எந்த ஒரு தீங்கான பாக்டீரியா நமக்குள்ளே வேலை செய்ய முடியாது எந்த ஒரு தீங்கு நம்மை தொட முடியாது நம்ம பிள்ளைகளை தொட முடியாது அல்ல லூயா பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு செல்லணும் ஏசு நாமத்தில் சோசோன்னு சொல்லுங்க பரிபூர்ண ஆரோக்கியம் பரிபூர்ண சுகம் ஆண்டவர் சபையை சுகத்தோடு கூட பார்க்கிறார் ஹால கத்தர் நம்மள கரையத்தை கொடுத்து வாங்கிட்டாரு வாங்கிட்ட பிறகும் நீங்க வியாதியில இருக்கீங்கன்னா அது நியாயமா நியாயமே கிடையாது கரையத்தை கொடுத்து வாங்கிட்டாரு அப்போ உங்களுக்கு இனிமே வியாதி இல்லை எல்லோரும் அம்மையின் சொல்லுங்க வியாதியே இல்லாமல் ஒரு வாழ்க்கை டாக்டரே பார்க்காத ஒரு வாழ்க்கை எவ்வளோ பேருக்கு ஆசை டாக்டர் பக்கமே போக மாட்டீங்க நீங்க எந்த எந்த பிளட் டெஸ்ட் எந்த விஷயத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்க டாக்டருக்கு உங்களுக்கும் ரொம்ப தூரமா இருக்க போறீங்க டாக்டர் எப்பன்னா உங்களை கடத்தல எங்கன்னா ஷாப்பிங்ல பார்க்கும் போது நீங்க பார்க்கணும் டாக்டர் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் கத்தர் வந்ததின் நோக்கம் ரட்சிப்பு மாத்திரம் அல்ல சரீர சுகம் லூயா நீங்க சரீரத்தில் சுகவீனமா இருப்பது தேவ சித்தம் அல்ல சித்தம் உண்டு சுத்தமாக சித்தம் உண்டு சோசவாகு மனைவி பார்த்து அம்மா சோசோ எப்படி இருக்கு பிள்ளைங்க ஏதாவது ரட்சிப்பு அவசியம் ரட்சிப்புக்காக மாத்திரம் இயேசு மறிக்கவில்லை நம்முடைய சுகத்துக்காக மறித்திருக்கிறார் நான் ஜபிப்பது அல்ல உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு தான் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது ஹாலே லூயா தேங்க்யூ சீசஸ் ஹாலே லூயா சோத்திர மாண்டவரை தேங்க்யூ சீசஸ் ஹாலே லூ எல்லாம் கத்திரை சோதனம் பண்ணலாமா கத்திர துதிங்க எல்லாம் துதிங்க கத்திரை சோதனம் பண்ணுங்க கத்திர சோத்திரம் பண்ணுங்க எல்லாம் பலவீனங்கள் மறைந்து போகிறது எல்லா பலவீனங்கள் மாற போகிறது இந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவனா இருக்கிறார் ஹாலலு இந்த வாழ்வை ஆண்டவர் மறுமலை செய்கிற தேவனா இருக்கிறார் பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக இயேசு நாத்துல பலன் உண்டாவதாக பலன் உண்டாவதாக பலன் உண்டாவதாக ஹாலலூயா ஹாலலூயா எல்லா தலைமுறை கை வைத்துக் கொள்ளுங்க ஒரு விசேஷ அபிஷேகத்தை கட்டளையிட போகிறேன் தேவன் பரலோகத்தில் அந்த விசேஷத்தை அபிஷேகத்தை தர போகிறார் விசேஷத்தை அபிஷேகம் பிதாவ தேவனே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தால் இவ்ளோ நிரம்பப்பட இய ரிசீவ் ரிசீவ் த நைட்டிங் ரிசீவ் த பவர் ஆஃப் வரைட்டிங் ரிசீவ் த பவர் ரிசீவ் த பவர் ரிசீவ் த பவர் ஹீலிங் பவர் ஹீலிங் பவர் ஹீலிங் பவர் விஷ்ரம் பவர் ஹalleluya ஒரு நல்ல விசுவாசம் உண்டாவதாக ஒரு நல்ல விசுவாசம் உண்டாவதாக ஒரு அபிஷேகம் உண்டாவதாக சுகத்தின் அபிஷேகம் உண்டாவதாக பரத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறோம் பரத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறோம் அபிஷேகம் உண்டாவதாக அபிஷேகம் உண்டாவதாக பரிபூர்ண அபிஷேகம் உண்டாவதாக சுகத்தின் அபிஷேகம் உண்டாவதாக சுகத்தின் அபிஷேகம் உண்டாவதாக உச்சன் தலை முதல் உள்ள அபிஷேகம் இறங்குவதாக சுகத்தின் அபிஷேகம் இறங்குவதாக சுகத்தின் அபிஷேகம் இறங்குவதாக ஹீலிங் பவர் உண்டாவதாக எல்லா எலும்பு தசைகள் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில சுகம் சுக சுக இது அவங்க தேவனே இந்த சபைக்காக கிரையத்தை கொடுத்து வாங்கியிருக்கீங்க இந்த சரீரத்தில் ஆவில நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர் இந்த சபைக்கு சொன்ன சத்தியத்திற்காக ஸ்தோத்ர இந்த சபைக்கு நீர் கொடுத்த வெளிப்பாடுக்காக ஸ்தோத்ர ஆவியனவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கரண தேட்டி கத்திர பா பண விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன் சில பேர் வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வியாபாரத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் காலேஜுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு கல்லூரி படிப்பு கல்லூரி முடித்து வேலை அன்று எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ராஜா பிள்ளை பேரு உண்டானவர்கள் நல்ல சுக பிரசவத்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளை பேர் உள்ளவர்களுக்கு எந்த வியாதி எந்த விளைவினை இல்லாதபடி கட்டளையிடுகிறேன் அன்று கல்லூரி படிப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கிறக்கு தேவ நடத்துதல் உண்டாவதாக அன்று உரை கத்தாவை ரிசல்ட்டுக்கா காத்துக்கொண்டு எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறே நல்ல ரிசல்ட் உண்டாக்க முடியா ஜபிக்கிறேன் அன்று உரை இங்கிருந்து நாங்க போகும்போது பரிபூர்ண சுகத்தோடு கூட போக எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே நாத்துமாவே கத்ரே இஸ்தோத்ரி நூலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இநாத்துமாவே தேவனுடைய அன்பும் கத்ரா இயசு கிருபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இன்றெண்ட் சதா காலம் நம் மறைவருக்கூட என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆமீன் கத்தாம் எங்கள் ஒரு